சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய கலாட்சேத்ரா கல்லூரியில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, அதை செய்தவர்களே அங்கிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ற ஒரு கொடூரமான உண்மை இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த கலாட்சேத்ராவில் என்ன நடக்குது பார்க்கலாம். கலாட்சேத்ராவில் கடந்த 30-31 ஆகிய தேதிகளில் அங்கு படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் கிட்டத்தட்ட 200-க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கல்லூரிக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பாக இரவு பகலாக அங்கே இருந்து அங்கேயே மாணவர்களுடைய அமைப்பை அமைத்து அதில் நிர்வாகிகளை நிர்வகித்து அங்கிருந்து இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சருக்கும் தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் வந்து புகார் அளிக்கிறாங்க. இப்படி அவர்கள் போராடியதற்கு பிறகு அந்த கலாட்சேத்ரா நிறுவனத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விவரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு முழுவதும் குறிப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்துச்சு. அங்கே சொல்லிக் கொடுக்க பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய ஹரிபத்மன், சஜித்லால், சாய் கிருஷ்ணன், ஸ்ரீநாத், இதில் வந்து பேராசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாலியல் ரீதியாக எங்களை துன்புறுத்துகிறாங்க, வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பதாகைகளை ஏந்தி அங்கு மாணவிகள் இரவு பகலாக 2 நாட்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. அவர்களை வந்து நீங்கள் வந்து கல்லூரியை விட்டு நீக்கலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் விடுதிகளுக்கு போக மாட்டோம், அடுத்து எக்ஸாம்ஸ் எழுத மாட்டோம்னு சொல்லி உறுதியாக போராடினார்கள். அப்போ மாணவிகள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் ஹரிபத்மன் அப்படிங்கிற பேராசிரியர் ஃபிசிக்கலாக வந்து அப்யூஸ் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. பல்வேறு புகார்களை நாங்கள் இருக்கக்கூடிய நிறுவாகத்திடம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டில் அங்கே இருக்கிற அறக்கட்டளையில் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவோன்ற மிரட்டல் தான் வருதே தவிர அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த வளாகத்துக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த மாணவிகள் ரொம்பவும் வந்து அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே படித்த மாணவிகள் நேரடியாக சென்று அடையாறில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹரிபத்மன் அப்படிங்கிற அந்த பேராசிரியர் அடிக்கடி ஃபோன் செய்து ஆபாசமாக பேசுவது, வீட்டிற்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது, அது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட 2019 தான் இப்படி பாதிக்கப்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. அவர் படித்த பொழுது 5 மாணவிகள் இதே மாதிரி அதே ஹரிபத்மனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி பெயர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸில் இருக்கக்கூடிய தனிப்படை நேரே அங்கே வந்து கேரளத்துக்கு போகிறாங்க. கேரளத்தில் போய் அந்த 5 பெண்களையும் விசாரிக்கும் பொழுது இன்னும் மேலும் மேலும் திடுக்கிடக்கூடிய ரொம்ப வந்து கொடூரமான வந்து பல விஷயங்கள் வெளியே வருது. அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு முதல்ல தெரியல, இந்த மாதிரி நடனம் சொல்லி கொடுக்கும்போது தான் வந்து அவர் கையை வந்து பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தோம், ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு நாள் ப்ராக்டிஸ் விட்டாலும் நீங்கள் வந்து பெரிய ஆளாக வர முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வரவழைச்சு அவர்கள் பாலியல் ரீதியாக வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்போ அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்களோ அதற்கு பிறகு அவர்கள் பழிவாங்கப்படுறாங்க. அதை வந்து அவங்க குறிப்பாக வந்து அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக உன்னோட இன்டர்னல் மார்க்கில் கை வைக்கேன்னு சொல்லி உண்மையான தன்னுடைய முகத்தை வந்து அவர் காட்டினதாக அந்த பொண்ணு சொல்கிறாங்க. குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக அனுப்புவதுங்கிற அந்த பெண்ணை வந்து அனுப்புறதை நிறுத்திட்டு நிர்வாகத்தில் கேட்டால் இல்லை அவங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லி இந்த ஆள் வந்து ஏமாத்தின விஷயத்தையும் அவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த இடத்துல நான் வந்துடுறேன், கேரளாவுக்கே வந்துடுறேன்னு சொல்லி அழுதுதாக அவங்க அம்மாவும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக தமிழக அரசு கொடுக்கக்கூடிய விவரங்கள். இதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள், ஜனநாயக சக்திகள், மாதர் சங்கங்கள், மாணவ அமைப்புகள் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்களும் கைது செய்ய வேண்டும், உரிய தண்டனை வழங்க வேண்டும்னு போராடுறாங்க. நக்கீரன் கோபால் போன்ற பத்திரிகையாளர்கள் இது குறித்து பேசியிருக்காங்க. பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் இன்றைக்கி யூடியூப் சேனலில் தன்னுடைய சொந்த ஃபேஸ்புக்கில் பல்வேறு விஷயங்களை கண்டித்து எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அபிராமி என்ற ஒரு நடிகை, அவங்க பிக்பாஸில் வந்து பிரபலமானவங்க, அவங்க அந்த கலாட்சேத்ராவில் ஏற்கனவே படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எப்படி வந்து ஆதாரமே இல்லாமல் ஒரு நிர்வாகத்தை பற்றி எப்படி சொல்வீங்க, நான் கூட தான் அவட்ட படித்தேன், எனக்கு எந்த குற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காக அவங்க வந்து பேட்டிகள் வந்து கொடுக்குறாங்க. சங்கிகளுடைய யோகிதை அதுதான். இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஐஐடியில் ஐஎம்மில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு தற்கொலை நடந்தாலும் இப்படி வாய் திறக்காமல் இருக்கிறாங்களோ ஐஐடி ஐஎம் போல் அடுத்து நீ கலாட்சேத்ராவும் இருக்குது. இதுவும் மத்திய அரசின் கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய நிறுவனம். இங்கே நடக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனைகள் 7 நாட்களாக அனைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாரு. இந்த குடும்பங்களாம் வெளியே தெரிந்த பிறகும் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய குஷ்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் பேசலை.
பிஜேபியில் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசனோ ஆய்க்கிழிய பேசக்கூடிய கஸ்தூரியோ எதுவுமே இதை பற்றி பேசலை. இவங்கள யோகிதை அதுதான், இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஹத்ராஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக யார் வந்து குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்களுக்காக போராடியவர்கள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். அதனால தான் அபிராமியும் சங்கின் வந்து தமிழகத்தில் சொல்கிறாங்க அது நியாயமானது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. போலீஸ் ஒரு பக்கம் விசாரித்து கொண்டிருக்கும்போதே இந்த நிர்வாகம் என்ன செய்துன்னு சொன்னால், அவசர அவசரமாக ஓய்வு பெற்ற நீதிபதியான கண்ணன், முன்னாள் தமிழகத்தினுடைய டிஜிபி இறந்த லத்திகாச்சரன், மருத்துவர் ஒருவர், மூன்று பேர் கொண்ட ஒரு கமிஷனை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. தீக்காவில் இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் இதை வந்து கண்டிச்சு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புது, இந்த சட்டம் ஒழுங்கு என்பது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது, அதை வந்து விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுதே எதற்காக நிர்வாகம் வந்து தனியாக ஒரு விசாரணை கமிட்டி போடணும். இப்போ இந்த அறக்கட்டளையின் மீதும் பல்வேறு புகார்கள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. மாநில தேசிய பெண்கள் ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த ஆணையத்தில் குமாரின்றவங்க தான் நேரடியாக போய் இந்த பெண்கள் கிட்ட வந்து புகார்களை பெறுறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட புகார்களை எழுத்துப்பூர்வமாக பெற்றதாக சொல்கிறாங்க, அரசுக்கு வந்து கொடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பழைய மாணவிகளாக இருக்கட்டும், யார் வேணால் இமெயிலில் வந்து புகார்களை தெரிவிக்கலான்னு சொல்லி இமெயில் அட்ரஸ் தெரிவித்ததற்கு பிறகு அதில் 15க்கும் மேற்பட்ட அதாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகின மாணவிகள் கூட இன்றைக்கி வந்து பல்வேறு ஆதாரங்களோட அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கதா சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக அறக்கட்டளையின் மீதும் பல்வேறு புகார்களை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த அறக்கட்டளை நியமிக்கக்கூடிய இந்த விசாரணை குழு என்பது நியாயமாக நடக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இது ஒரு ஐவாஷ் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அங்கேருந்து வந்த ரேகா சர்மா அப்படிங்கிறவங்க உள்ள அவசரமாக வந்து ஒட்டு மொத்தமாக கூட்டாக அந்த 200 பேர் போராடிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் கூட்டாக நிற்க வச்சு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க, என்ன கேட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகளே வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய இந்த ஆணையங்கள் என்பது எந்த அளவுக்கு ஒரு கண்துடைப்புக்காக பெண்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய நடவடிக்கை என்பதே வந்து இன்றைக்கி எல்லாரோடையும் காரி துப்பப்படுது. கலாச்சேத்ராவிலையும் விசாக கமிட்டியினுடைய ஒரு வழிகாட்டுதல் அங்கே வந்து ஐசிசி அப்படிங்கிற இன்டர்னல் கமிட்டி அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்குது. அந்த இன்டர்னல் கமிட்டியில் நமக்கு தெரிந்த கொஞ்சம் பிரபலமாக அறிந்த வழக்கறிஞர் அஜித்தா வந்து அதில் இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி அஜித்தா இந்த தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மாணவிகளுடைய ஜனநாயகபூர்வமான இந்த புகார்களை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து பதிலளிப்பது அப்படிங்கிறது வந்து ஏற்படுதா இல்லை எனக்கு, அதனால் நான் அந்த பதவியிலேருந்து வந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நிறபாகுபாடு, மனித நேயத்திற்கு எதிரான விஷயங்கள்லாம் வந்து கலாச்சேத்ரா அந்த கல்லூரியில் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இதன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. இல்லை குறிப்பாக அஜித்தா வெளியே வந்ததற்கு பிறகு அதை குறித்தும் வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு நபர்களும் பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க, நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாம் மக்கள் அதிகாரத்தின் மூலியமாக நாம் சொல்வது என்னன்னு சொன்னால், இப்படி ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் எப்படி அந்த மாணவிகள் தன்னெழுச்சியாக ஒரு மாணவர் அமைப்பை வந்து அங்கே உருவாக்குறாங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை ஏற்படுத்துது. அவர்கள் போராட்டம் தான் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது. அதன் மூலியமாக எல்லா கல்லூரிகளையும் எல்லா பள்ளிகள்லையும் மாணவர் அமைப்பும் மாணவர் பெற்றோர் வந்து அமைப்பும் வந்து உருவாக்கப்படணும். அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய அவர்கள் பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஹரிபத்மன்ற மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அவர் வந்து இன்றைக்கி இன்ட்ராகேஷனில் இருக்கிறாரு. மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிளாஸ் எடுக்க வேணாம் அப்படின்ற அளவில் தான் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களே தவிர அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. அந்த மாணவிகள் யாரெல்லாம் குற்றவாளிகள்னு சொன்னாங்களோ அனைவரும் கைது செய்யப்படணும். கூடுதலாக இந்த நிர்வாகத்தை அரசு வந்து கைது செய்யணும். தேசிய ஆணையத்திலேருந்து வந்த அந்த நிர்வாகியும் கைது செய்யப்படணும்னு சொல்லி மக்கள் அதிகாரம் சார்பாக சொல்கிறோம். இதில் அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் மக்கள் அதிகாரம் நீதி கிடைக்கும் வரை களத்தில் நின்று போராடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.